நல்லா மழை சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு, சூடான ஒரு டீ, வேற லெவலு. மூணு வண்டியும் ஃப்ரீ வாட்டர் வாஷ், எப்படி எப்படி எவ்வளோ மழை பாருங்களா. ஐயோ டோராக்கு எப்படி காமிச்சிடணும். ஆ காட்டிட்டு ஆ ஆடங்கொய்யா இல்லை அது. இது எப்படிமா இருக்குது லிக்வி மொழியோட பெர்ஃபார்மன்ஸு, அப்புறமா யாமாவோட கூட அந்த ரீஃபைன்மெண்ட். இது பேச வேணையான அப்பப்போ நீ குறுக்கில் வந்து நீ ஜிபி எழுதி. காய்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு டீ கடையில் வந்து டீ குடிக்க வந்து வந்திருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் ஜாக்கெட்லாம் போட்டிருக்கேன். ஏன்னா சம்மர் கழிச்சு மேபி ஒரு 1.5 மந்த்ஸ் கழிச்சு இப்போ தான் இந்த ஜாக்கெட்டே நான் வந்து போடுறேன். மீட்டிங் வந்து ஒரு சடன் பிளானாக தான் நடந்துச்சு. இந்த மீட்டில் வந்து நவீனையும் கூப்பிட்ருக்கேன், வரேன்னு சொல்லியிருக்கிறான். எங்கன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து வெள்ளூரில் இருக்கிற அந்த நம்ம சாய். நவீன் வந்துட்டான், ஆனால் கூடவே வேற யாரும் கூப்பிட்டுன்னு வர மாதிரி இருக்குது. இதான் நவீன் மட்டும்தானா? இது யாரு? யோ என்ன கூட வேற ஒரு R&5 கூப்பிட்டுனாரா? தம்பியா? சரி, இப்படி ஓரமாக போடு வண்டியா, நம்ம வண்டி ஓரமாக போட்டு. ஆஹா, சரி அப்படியே ஓரமாக போட்டு நேரம் நிற்க வச்ச மாதிரி போடு நம்மளது. ஏ அப்படி இல்லை, நம்ம ஸ்டைலு. ஆ எப்போவுமே நம்ம ரைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி வந்து இப்படி தான் அங்கே நிப்பாட்டுவோம் நாங்கள். ஸ்ட்ரைட்டாலாம் விட மாட்டோம், இப்படி ஸ்ட்ரைட்டாக விட்டு பின்னாடி தள்ளிட்டு தான் நிற்க வைப்போம் நாங்கள். ஆ அனல் எரியுதா? என்ன R&5 எரியுதுன்றா? ஏன்னா வந்தது 130+. உனக்கு அவ்வளோ ஸ்பீடில் வராதுன்னு சொன்னேன். ஆல்ரெடி நம்ம குரூப்பில் ஒரு சம்பவம் வச்சு உனக்கு தெரியும். சம்பவத்தை பற்றி பிளாக்ல நிறைய பேசியிருக்கேன். என்ன சொன்ன? இப்படி திருப்பும்போது அவனுக்கு ஒரு மாதிரி சவுண்ட் வருது. ஆமாம், என்னன்னு தெரியல, எலக்ட்ரிக்கல் தான் இருக்கும். அதெல்லாம் மட்டும்தான் வருது. இது ஆக்சுவலாக சடன் பிளானுங்க. இந்த இன்னைக்கு மீட்டை போட்டது வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 hour முன்னாடி தான் நவீன் வந்து ஏதோ ஒரு வேலையாக வரேன்னு சொல்லியிருந்தான் வேலூருக்கு வந்து. அப்படியே இங்கே ஒரு மீட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜஸ்ட் ஒரு 1/2 hour முன்னாடி பிளான் போட்டது இங்கே வந்துட்டோம். அதனால எல்லாம் வீடு ஆரம்பிச்சு முடிஞ்சு 1.5 மணி நேரம் கழிச்சு ஆயின்றான். ஏங்க, காலையில் வேலைக்கு போயிட்டு 4 மணி போயிட்டு இப்போ தூக்கு கழகத்தோட என் விளாகில் பார்த்தீங்கன்னா தெரியும், கொட்டாய் விட்டே விளாக் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா சம பண்ணா இருக்கு இந்த விளாக். ஆஹா, மற்றங்க சின்ன பசங்க போல உரி காமிச்சிட்டு போகிறாங்க. சரி, இப்போ வந்து நான் ஃபஸ்ட் ஒரு டீ போட்டுடலாம். கிளைமேட் வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது, ஆனாலும் அனல் ரொம்ப ஓவரா இருக்கு. இது போட்டு நிக்க முடியல, நிக்க முடியல. அப்படியே உள்ள சன்னு வந்து இந்த ஜாக்கெட் குள்ள போன மாதிரி ஒரு ஃபீல், சூரியனே இந்த ஜாக்கெட் குள்ள போன மாதிரி ஃபீல். அப்படி ஒரு அனல் அடிக்குது. இது செம்ம மழை. பைக்க பாத்தீங்களா? ஃப்ரீ வாட்டர் வாஷ். பாத்தீங்களா செம்ம மழைங்க. நான் பேக் கேமரால இருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஜோரான மழை, மூணு வண்டியும் ஃப்ரீ வாட்டர் வாஷ். எப்படி எப்படி இவ்வளோ மழை பாருங்களா. ஐயோ, ஏய் ஐஸ் கட்டி மழையா இது? இல்லை இல்லை, நார்மல் தான், நார்மல் மழை. ஆனால் செம்மையாக பெய்யுதுங்க. ஆப்டிகல் ஃபோன் காமிச்சிருக்கேன். எங்கள் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேரும் மூணு ரகமானு விளைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் மோமோ, இந்த பக்கம் மேப்பையர், இந்த பக்கம் டோரோ. நினைக்கிறேன் நல்லா மழைங்க. நல்லா மழை சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு, சூடான ஒரு டீ, வேற லெவலு. டீ குடிச்சுக்கிட்டே
நம்ம பைக்கை பார்க்குறது அது வேற ஃபீலுங்க. அது வந்து ஒரு வீட்லேருந்து தள்ளி 20 கிலோமீட்டர்ஸ் 30 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் டீ குடிக்கிறதுக்கு வந்து இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு வந்து நம்ம பைக்கை பார்த்துக்கினே டீ குடிக்கிறது வந்து ஒரு தனி ஃபீலுங்க. அது டீயும் நல்லா தான் இருக்குது. நவீன் வந்து காஃபி ஆர்டர் பண்ணான்னு நினைக்கிறான். காஃபி நல்லா இருக்கா? நல்லா இருக்கீங்க. பட் சுகர் இல்லை. சுகர் இல்லையா? சுகர் இல்லை. பட் எனக்கு சுகர் இல்லாத காஃபி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அப்படியே குடிச்சிருக்கிறேன். சுகர் வந்தால் காஃபி குடிப்பேன் அப்படின்னு. ஆஹா, எந்த டீலையும் கொஞ்சம் சுகர் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. உங்கள் இதில் வந்து லைட்டாக தெரியுது டீ, ஆனால் இதில் வந்து டார்க்காக தெரியுது. நம்ம பைக்கை பார்த்துக்கிட்டு டீ குடிக்கிறது வேற சொல்லுங்க. சியர்ஸ். அது என்னன்னு தெரியாதுங்க. அது வந்து நம்ம பைக்கை பார்த்துக்கிட்டுன்னு ஒரு டீ கடையில் டீ குடித்தா அது வேறு மாதிரி ஒரு ஃபீலுங்க. அது வந்து ஆனால் பைக்கை பார்த்துக்கிட்டு தான் டீ குடிக்கணும். அது என்னன்னு தெரியல. அது வந்து ஒரு விதமான போதை. என்னென்ன வேணும்? கண்டிப்பாக அது நம்ம பைக்கை பார்த்துக்கிட்டே டீ குடித்தா அது வந்து எதுவும் இல்லாமல் வாட்டர் வாஷ் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு வகையில் சந்தோஷமா. அது சொல்லையா, அது விட்டு நம்ம வண்டியை பார்த்துக்கின்னே நம்ம இந்த மாதிரி டீ குடித்தா அது ஒரு தனி சுகம் தானே. அது அதுவும் கேட்கும். எனக்கு ஒரு 500 பெட்ரோல் போடுறது, 500 பெட்ரோல் போடுறது. டீ வந்து 5 ரூபாப்பா, பெட்ரோல் அப்படியா? எவ்வளோ லிட்டரு 112 ரூபா அப்படி ஆகுது. ஃபஸ்ட்டு 10 ரூபா பெட்ரோல் கேட்டால் அடிக்க வராங்க பெட்ரோல் பங்க்கில். நாம் வேணா இந்த பங்க்கில் போயிட்டு போ, ஃபன் பண்ணி பார்க்கலாம். 10 ரூபாய்க்கு பெட்ரோல் போகிறாங்களா? எது இந்த ஷெல் பெட்ரோல் பங்க்கில் உனக்கு 10 ரூபா இல்லை? அநியாயமா இல்லை? அநியாயமா இல்லை? இது பெட்ரோல் போகலாம் இருங்க. கடைசியில் நம்மளையும் வந்து யார ட்ரோல் பண்ற உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஐயோ, எனக்கு தெரியலையே சத்தியமா. இங்க பாருங்க, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இவன் யாரையோ ட்ரோல் பண்றான் என்ன, நீங்க கெட்ட பேர்லாம் நீங்க எடுத்துக்கூடாது. அவன் இதெல்லாம் பண்ணிட்டு போறான் எனக்கு. இந்த மாதிரி ட்ரோலிங் வந்து யார் பண்ணாலும் உங்களுக்கே தெரியும். இல்ல எல்லாம் போனா பெட்ரோல் பண்ற பெட்ரோல் பண்றாம பெட்ரோல் பங்க்ல 8 பொண்ணு சுத்தினுங்கிறாங்க. அவ்வளோதான் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கிறாங்க. பட் 8 போடுறதே வீடியோ போடுறவங்களா இருக்காங்க இல்லையா? ஃபுல்லா மழை ஃபுல்லா நனைஞ்சிச்சுங்க. அப்புறமா இது வந்து புது பைக்கு. மோமோன்றாங்க, சாப்பாடுற பேரா? நவீன், இது என்னது மோமோன்ட்டு சாப்பிட்ற நேமு? மோமோ என்ன ப்ரோ? நீங்க தான் சொல்லணும். நீங்க வாங்க. ஆ ப்ரோ, எனக்கு தெரிஞ்சது மோமோனா அது என்னது வந்து ஒரு மாதிரி பொண்ணோட பேரா மோமோன்றது? ஆ, மோமோன்றது ஒரு பொண்ணு, இட்டாலியன் பேரு. நவீனோட இன்ஸ்டா ஐடி இங்க பாரு. ஐயோ, என்ன தொடாது மேல உட்கார என்னன்றப்பா? என்ன செய்வ? இந்த பையன் வந்து இதெல்லாம் மாத்திட்டாங்க. இப்ப லிக்விட் மொழி எல்லாம் போடுறது இல்ல. இவன் வந்து யமா ரேசிங் எல்லாம் போடுறான். ஆமா, நல்லா இருக்கியா? வா வா பா நவீன, நல்லா இன்னைக்கு மீட்டப்ல நம்ம இதுல நல்லா சூப்பரான மீட்டப்பு, நல்லா பாசிட்டிவ் வைப்பு வந்த உடனே தள்ளி இருக்கிறோம். கண்டிப்பா இது நைட்டே வந்து நான் போஸ்ட் பண்றேன் இந்த பிக்கை பாருங்க. இந்த பிக் வந்து யாமி க்ரூசர் அப்படின்ற ஒரு இன்ஸ்டா பேஜ்ல வரும். அந்த பேஜை நீங்க போய் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த பிக்ஸ் வரும். அதே நேரம் ஸ்ரீ விக்னேஷ் குஜரேன்னு ஒரு இன்ஸ்டா ஐடி, அது என்னோட ஐடி, அதுலயும் இந்த பிக்ஸ் எல்லாமே வரும். அதுல போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. வா வா வா, வேற மாதிரி வேற. ஏன்னா இன்னைக்கு மீட்டப்பு செம்மையாக இருந்துச்சு. கிளைமேட் வேறு, செம்ம சில்னஸ்ஸு. பர்கர் ஆறுதா? நீ பர்கர் எடுத்துன்னு வந்துரு. நீ சாப்பிட்டுக்குன்னே நீங்கள் பேசி இப்படி. ஆ வா, பர்கரை வந்து ஏதோ டோரை கொடுக்க போறேன்னா டோரை சாப்பிட போறேன். அதை எப்படி நீ அதை ஊட்டு வா? நீ அதாவது ப்ரோ, ஆ டோரா பக்கத்தில் இப்படி உட்காந்துக்கணும். ஆ, டோராக்கு இப்படி காமிச்சிடணும். ஆ, காட்டிட்டு ஆ வயிற்றுச்சல கொட்டிக்காதடி. இந்த பாவம் சும்மா அவனுக்கு இப்படி காமிச்சு காமிச்சு சாப்பிடலாமா? எவ்வளவு தப்பு இது.
நம்ம கொடி பாத்தீங்களா எப்படி பறக்குது என்ன நவீன் கொடி பறக்குதா நம்ம மன்றார் பாருங்க ஆ கொடி பறக்குதா இப்ப மந்திரத்தை படி என்ன நம்பாதீங்க என்னை வெச்சு ட்ரோல் பண்ண பாக்குறீங்க இதை வன்முறையாக கண்டிக்கிறேன் என் பர்கர் மீது ஆணையாக சொல்கிறேன் பர்கர் சூப்பரா இருக்குங்க ஆ கிட்ட வாங்க ஆக்சுவலாக இவர் நவீன் வந்து இவர் R15 வந்து ரேசிங் ஆயில் ஏதோ போட்டுருக்காங்க என்ன ரேசிங் ஆயில் தானே நம்மா ரேசிங் ஆயிலா ரேசிங் ஆயில் 1300 ரூபாங்க ஒரு லிட்ரு அந்த இந்தியாவில் வந்து இப்போ இது வண்டியில் போட்டிருக்கோம் அந்த ரேசிங் ஆயில் வந்து எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஓட்டே சொல்கிறேன் எப்படி இருக்கு மறுக்கிறேன் ஃபஸ்ட்டு கீர்லேயே வச்சுக்கிறான் 36,000 ஓட்டிட்டுருக்கா ஏங்க இந்த பையன் லாஸ்ட் டைம் பார்க்க சொல்ல 33 தான் நாங்கள் ஓட்டின்னா ஒரே ஒரு மாதத்தில் 3000 கிலோ ஓட்டிட்டான் இப்போ அடுத்த மாதத்தில் பார்த்தா ஒரு 50 ஓட்டிகிட்டு இருப்பாளா இவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு தெரியலங்க ஏதோ ஒரு நம்மளுக்கு தெரியாமல் ஒரு வேலை ஒன்று பண்ணுறான் அது மட்டும் நல்லா தெரியுது அதுவும் தெரியாம சரி கிட்ட வாங்க இப்போ நம்ம கண்டெண்ட்டுக்கு போயிடலாம் இவர் வந்து ரேசிங் கார்லேருந்து போட்டுருக்கேன் சொல்லியிருக்காரு ஒன்றும் இல்லை இங்கேருந்து அந்த செல் கம் பெட்ரோல் பங்கு அப்படி சுற்றிட்டு நான் வரேன் நான் இந்த பக்கம் வருவேன் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ரேசிங் கார்லேருந்து எப்படி ஏன்னா இந்த வண்டி நான் ஓட்டுறதா ஆடிக்கும் நம்ம அசு தான் ஆர்வம் போய் ஓட்டுறது அதனால தான் மழை வருது கேஸ் போட்டு போடலைன்னு கவலைப்படாதீங்க இங்கே ஜஸ்ட் ஒரு ரவுண்டு மட்டும்தான் நீதி படி நான் எப்போவுமே ஹெல்மெட்டு ஜாக்கெட் எல்லாமே போட்டுருப்பேன் இது எப்படிமா இருக்குது லிக்வி மொழியோட பெர்ஃபார்மன்ஸு அப்புறமா யாமாவோட கூட அந்த ரீஃபைன்மெண்ட்டு இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணது தாங்க என்ன யாமா ரேசிங் என்ன கரெக்டாக நான் இங்கே கண்டிப்பாக ப்ரோ ஸ்மூத்னஸ்ஸும் இருக்குது அதே நேரம் பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது ஜஸ்ட்டு நான் இப்போ ஒரு 250 மீட்டர்ஸ் 300 மீட்டர்ஸ்லாம் நான் வந்து ஓடிருப்பேன் பட் இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது ஹைவேஸில் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அது வந்து ஒரு 17,000 கிலோமீட்டருக்கு நான் வந்து லிக்வி மொழி யூஸ் பண்ணுறேன் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு வைப்ரேஷன் கூடவே இருந்துச்சு பைக்கே ஒதுருங்க ஒன்றும் இல்லை இப்படி இப்படிலாம் ஒதுராது இப்படி இப்படி ஒதுரும் ஒதுரும் இருக்கும் அவனுக்கு அதை பழகிச்சு அதனால தான் அவனுக்கு வைப்ரேஷன் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு அந்த மாதிரி இருக்குங்க ஆயில் யூஸ் பண்ணேன் இதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது ரிஃபைன்மெண்ட் இருக்குது மைலேஜ் நல்லாவே இருக்குது அது மொத்தத்தில் இந்த யமா ரேசிங் குரூப் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஒன்று ரெண்டு தான் பரவாயில்ல நீ அங்கே வச்சுருந்தா தெரியும் வாங்கலாம் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும் அது ஸ்பெஷலி மேட் ஃபார் திஸ் R15
நீங்க இந்த ஆயில் வச்சுட்டு நீங்க ட்ராக்ல ஓட்டினா ரொம்பவே நல்லா இருக்கும். லிக்விட் ஆயில் தான் பேச வேணும். அப்பப்ப நீ குறுக்கல வந்து நீ ஜிபி எல்ஜி இப்போ நவீன் வந்து இந்த ரூட் 95 ஏர் கம்ஃபர்ட் கிரிப்ஸ் இந்த ஸ்பாஞ்ச் கிரிப் வந்து ட்ரை பண்ண போகிறான், எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாரு. ஏன்னா நம்ம குரூப்பில் வந்து ஃபஸ்ட் டைம் நான் தான் இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன் இது வந்து. சரி, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது? ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பிடிக்கும் போது வந்தனால ஒரு கிரிப்பு தெரியுது, கிரிப்பு தெரியுது, இதோட நல்ல கிரிப்பு. அந்த நம்ம பிரேக் பண்ணும்போது வண்டி என் கையை பார்த்தீங்கன்னா கை இப்படி பிரேக் பண்ணும்போதுனா நகரும் நகரும், அது நகர விடாமல் இது ஹோல்டு பண்ணுறதுனால வந்து நல்லாவே இருக்குது. அதுக்கோ ஃபேசர் வந்து வண்டி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ இதை இது வந்து ரைட் ரிவ்யூ மாதிரி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு சொல்லுவான் எப்படி இருக்குதுன்ட்டு. அதே போல இவர் வண்டியில் இருக்கிற ஸ்மூத்னஸ் எனக்கு வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் தோணுது. அது ஃபேசர், அது ஃபேசர் ஃபேசர் தான், அதுல இருக்கிற ரீஃபைன்மெண்ட் வந்து இருங்க. ஓகே, இந்த கம்ஃபர்ட் கிரிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங் டிரைவ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து இது நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து என்னோடய பர்சனல் பெயின்காக வந்து இந்த ஏர் கம்ஃபர்ட் கிரிப்ஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். இப்போ இது வந்து நவீன் வந்து ரைட் பண்ணிட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுக்க போகிறோம் நம்மக்கிட்ட. வந்துட்டான் இந்த பிஜே கூட அவன் பார்த்தானா டென்ஷன் ஆகிட போகிறான். தம்பி, இது அட்வென்ச்சர் இல்லை, இது ஸ்போர்ட்ஸ் டூரரு. ஓகே, நியூட்ரல் போடு, பெட்ரோல் மாதிரி ஓடுறது நல்லா இருக்கு வண்டி. ஆ சரி, நியூட்ரல் போட்டு வண்டி ஆஃப் பண்ணு, பெட்ரோல் விலை ரொம்ப வேலை ஏறி கிடக்குது. ஆ சரி, எப்படி இருக்குது இந்த ஏர் கம்ஃபர்ட் கிரிப்ஸ் வந்து? இப்போ ப்ரோ பிரேக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து கை வலிக்கிட்டு போவோம். ஆ இந்த ஸ்மூத் கான்டாக்ட் என்ன பண்ணுதுன்னா அப்படியே நிற்க வைக்கிறது கையை. இன்னொன்று வந்து இப்போ நம்ம ஸ்பீட் பிரேக்கரில் ஏறும்போது நம்ம கை வந்து இப்படி இடிக்கும், வைப்ரேஷன் தெரியும். இந்த இடிக்கும் போது இது இதுவே கொஞ்சம் உள் வாங்கிக்கும் அந்த இது வந்து. கொஞ்சம் நீங்கள் கையில் பிடிச்சி நான் ஃபீல் பண்ணுறது ஓட்டும் போது மட்டும் தான் ஃபீல் பண்ண முடியுது அந்த இது. அது ஒரு சஸ்பென்ஷன் மாதிரி ஒர்க் ஆகுது, இது வந்து நல்லா இருக்கு. இது வந்து சூப்பராக இருக்குது, நம்ம வண்டிக்கு சீக்கிரம் வாங்கி போட்டுருவோம், நல்லா இருக்கு போட்டுருக்கேன். இது வந்து வாங்குறீங்கன்னா 400 ரூபாங்க இப்போ வர சொல்லிடுறேன். அப்புறமா கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ இதோட ப்ரைஸ் என்ன, ப்ரோ இது எங்கே வாங்குறது அப்படின்னு. 400 ஒரு பெரிய ப்ரைஸ் இல்லைங்க, வாங்கிடுவோம். நம்ம வண்டி எவ்வளவோ செலவு பண்ணுறோம். டெயில் டடிலாம் போட்டு போலீஸ் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் மாற்றிடுறான். அதை அந்த டெயில் டடி எவ்வளோ குத்து வாங்கினி? அது ஒரு 1200. 1200 ஹோகையா கதம் போகையா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு ஒன்று விட்டாங்க, அதை ஒரு 2000 ரூபா கொடுத்துவாங்க, யூஸ் பண்ணல, அப்படியே கிடக்குது. யாராச்சும் செயின் அண்ணில் வேணா சொல்லுங்க, பார்த்து முடிச்சு கொடுத்துடலாம். E3 ONS, அது இல்லாமல் நியூ வந்திருக்க MT ONS, 2.2 ONS நல்லாவே ஃபிட் ஆகும். யாருன்னா தைரிய வாங்கிக்கோங்க. ஓ, நான் தான் வண்டி இப்படி விடலையா? நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணின்னு இருக்கோங்க. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிருக்கோம், ஆல்ரெடி 20 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கோம்ல. கண்டிப்பாக அரை மணி நேரம் போயிட்டுருக்கோம். எவ்வளோ போச்சுன்னு தெரியலங்க, எடுத்து தள்ளிட்டு இருக்கிறேன் பாருங்க. சரிங்க, டைம் செஞ்சு ஃபுல்லாக பாரு, ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கான்வர்சேஷன்லாம் சம பண்ணால் போயிருக்கோம், அதை மறக்காமல் பாருங்க. ஆமாம், அது பார்த்தீங்கன்னாலே எங்களுக்கு போதும், கான்வர்சேஷன் ரொம்பவே வந்து ஃபன்னாக இருக்கும். இந்த ஷெல் கொஞ்சம் பேராக தான் இதை மக்கள் தான் கூற வேண்டும் அப்படி சொன்னாங்க. லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லைட் எல்லாம் போட்டு பாத்தீங்களா வேற மாதிரி இருக்கு. சரிங்க கைஸ், வீடியோ வந்து நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேய், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தட்டிட்டு பக்கத்தில் ஒரு மணி இருக்கும், மணியை மட்டும் அடிச்சு விடுங்க. டங்கு 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 டங்கு. வீடியோக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னா மிஞ்சம் ஒரு 500-500 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. ஆமாம், சரி நீங்கள் பார்த்து தான் ஆகணும். என்னது ஏன் இந்த மாதிரி ஆளுங்களாங்க கலாச்சாரானுங்க இவனுங்க தாங்க வீட்டுக்கு மணியான்னு கேட்குறாங்க பெல் பட்டனை. ஓகே கைஸ், வீடு வந்து ரொம்ப நன்றி, பாய்.